ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிவி பிரகாஷ் வந்து ஃபர்ஸ்ட்டு சிங்கராக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் வந்து பாடினாங்க. இதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் டார்லிங் படம் மூலமாக ஹீரோவாக என்ட்ரி ஆனாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிவி பிரகாஷ்க்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒரு பேர் இருக்கு, த்ரிஷா இல்லனா நயன்தாரா, கடவுள் இருக்கா குமார், ப்ரூஸ்லி, இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சு இப்ப இருக்கிற யங்ஸ்டர் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றாங்க. இதை தொடர்ந்து இப்ப அப்கமிங் மூவிஸும் நிறைய மூவிஸ்ல வந்து கமிட்டா இருக்காங்க ஜிவி பிரகாஷ். பாத்தீங்கன்னா செம, 4G, அடங்காதே, குப்பத்து ராஜா, 100% காதல், ரெட்ட கும்பு, கருப்பர் நகரம், இது மாதிரி நிறைய படங்கள்ல ஜிவி பிரகாஷ் கமிட்டா இருக்காங்க. சமீபத்துல ஜிவி பிரகாஷ் நடிச்சு வெளிவந்த நாச்சியார் படமானது மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பையும் நிறைய விமர்சனங்களையும் தாண்டி வந்துட்டு இருக்கு. இந்த படத்தை பாலா டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ஜோதிகா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு புது கெட்டப்ல தர லோக்கலா வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் பாலா கொடுக்கப்பட்ட கேரக்டருக்கு ஏத்த மாதிரி சூப்பராகவே ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தை இளைய தளபதி விஜய் பார்த்துட்டு தன்னோட வாழ்த்துக்களை ஜிவி பிரகாஷுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இத பத்தி ஜிவி பிரகாஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போன வருஷம் தளபதி விஜய் பர்த்டே அப்ப நான் விஜயை மீட் பண்ணி இது மாதிரி நான் நாச்சியார் படத்துல கமிட்டா இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா வந்து தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு வந்து விஜய் அண்ணன் சொன்னாங்க. சப்போஸ் எனக்கு வந்து இந்த படத்துக்காண்டி தேசிய விருது கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த விருதை விஜய் அண்ணனுக்கு நான் வந்து சமர்ப்பிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.